हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नंबर इंद थ्री कलर थ्री रोल बास्केट को वंदे हैंडल एप्डी पोल्ला अप्टिंग करदे इंद वीडियो ला पाकला। ना आलरेडी वंदे ओर हैंडल पोट टा, इद वंदे नाल वायर हैंडल दा ना पोट रका। ரெண்டு ஒயர் வந்து ரோஸ் கலர்லையும் ரெண்டு ஒயர் வந்து க்ரீன் கலர்லையும் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கூட போடும் பொழுதே நமக்கு வந்து சாண்டில் கலர் வந்து ஒயர் தீந்துருச்சு, அதனால நான் வந்து இந்த ரெண்டு கலரை வச்சே போட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த சைடு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாலு ஒயர் ஹேண்டிலுக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா 6.5 அடியில் ரோஸ் கலரில் ரெண்டு ஒயரும் அதே 6.5 அடியில் க்ரீன் கலரில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வெளி ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒயர் கொடுத்து தான் போடணும். ஏன்னா த்ரீ ரோலுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் கொடுத்து தான் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் கட் பண்ணோடனே நமக்கு வந்து க்ரீனு ரோஸ் இதெல்லாமே தீந்துருச்சு. நான் வந்து சாண்டில் கலர் ஆல்ரெடி கூட போட்டுட்டு எனக்கு வந்து பேலன்ஸ் இருந்த ஒயர் இருந்துச்சு, அந்த சாண்டில் கலர் ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, வேறு எதுவும் கலர் இதில் இல்லாமல் பர்ப்புளு எல்லோ அந்த மாதிரி கொடுத்தா நம்ம உள்ளுக்குள்ளே சொருகும் பொழுது தனியாக தெரியும். அதுக்காக நான் சாண்டில் பேலன்ஸ் இருந்த ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஹேண்டிலுக்கு வந்து அது யூஸ் பண்ண முடியல. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா 4.5 அடியில் இது ஒவ்வொரு ஒயரும் 4.5 அடியில் 5 ஒயர் நான் உள் ஒயராக எடுத்திருக்கேன். 4.5 அடியில் 5 ஒயர் உள் ஒயராக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இது இப்போ இந்த இடத்துல நான் வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குறேன். சரிங்களா, இதில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் இருக்கிறதுனால நம்ம கீழே வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் நான். ஃபஸ்ட்டு உள் ஒயர் தான் நம்ம கொடுத்துக்கணும் இல்லைங்களா. உள் ஒயரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளி ஒயர் நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். 5 ஒயர் 4.5 அடியில் நான் எடுத்திருக்கேன். இல்லை இன்னும் ஒயர் நான் ஜாஸ்தியாக கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து 6 ஒயர் 7 ஒயர் கூட உள் ஒயராக கொடுக்கலாம். சரிங்களா, நான் வந்து 5 ஒயர் பொழுது ஈக்குவலாக இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வச்சு சின்னதாக நான் கட்டிடுறேன். ஏன்னா நம்ம வெளி ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னும் பொழுது இது உள்ளேயும் வெள்ளையுமே வரும். அதுக்காக இப்போ உள் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு நூல் வச்சு நான் கட்டிட்டேன். இப்போ வெளி ஒயர் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸு ஒரு க்ரீனு ஒரு ரோஸு ஒரு க்ரீன் அந்த மாதிரி நம்ம அடுக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி அடுக்கி வரப்போ தான் நமக்கு வந்து டிசைனுக்கு வந்து கரெக்டாக வரும். ஒரு ரோஸு ஒரு க்ரீனு ஒரு ரோஸு ஒரு க்ரீனு அந்த போல் நம்ம அடுக்கிக்கணும். இப்போ நம்ம உள் ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே இடத்துல இதையும் கொடுத்து இந்த பக்கமாக. சரியா, இந்த பக்கமாக கொடுத்து வாங்கிக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. பிடிச்சி இழுக்கும் பொழுது இந்த இடத்துல கீழே வந்து கை வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி விலகி விலகி வந்துடும். இந்த இடத்துல பிடிச்சிருங்க. ஈக்குவலாக பிடிச்சி இழுத்தாச்சு. இப்போ நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீனும் க்ரீனும் இருக்குது. இந்த சைடு ஒரு க்ரீன் இருக்குது, இந்த சைடு ஒரு க்ரீன் இருக்கா, அதை வந்து இதை போல் எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த சைடு இருக்கிற ரோஸை வந்து இது வந்து அடியில் வந்திருக்கா, ஸோ அதனால் இதை மேல் பக்கமாக கொண்டு வரேன். அடுத்து இந்த பக்கம் இருக்கிற ரோஸ் கலர் வந்து அடியில் கொடுத்து மேலே வாங்குங்க. சரிங்களா, அடுத்து இந்த சைடு க்ரீன் இருக்கா, இது வந்து மேலே வந்திருக்கு, அதனால் அடியில் கொடுத்து மேலே கொடுத்து வாங்க. இதே போல் இந்த சைடு இருக்க க்ரீன் வந்து இது அடியில் இருக்கிறதுனால மேலே கொடுத்து அடியில் கொடுத்து வாங்கணும். ஓகேவா, கடைசியாக ரோஸ் இருக்குது, மேலே கீழே மேலே ஃபோர்த்து ஸ்டெப்பு. இது பார்த்திங்கன்னா அடுத்து இந்த சைடு இருக்கா, இது வந்து மேலே வந்திருக்கு, அதனால் அடியில் கொடுத்து மேலே கொடுத்து அடியில் கொடுத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு பின்னும் பொழுது ஈஸியாக தெரியும். சரிங்களா, இப்போ ஒரு மாதிரி சிக்காக இருக்கும், அது சிக்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ இது போல் அடுக்கியாச்சு. சரிங்களா, ஒரு ஒயர் மேலே இருந்தால் ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே இந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்கியாச்சு. நமக்கு வந்து உள் ஒயர் வந்து நடுவில் இருக்குது. இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒயர் அதாவது ரெண்டாவது ஒயர் எது மேலே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு இருக்கிற ரெண்டாவது ஒயர் தான் மேலே இருக்குது. ஸோ அதுக்கும் ஆப்போசிட் சைடு லாஸ்ட் ஒயரை அடி வழியாக கொண்டு வாங்க. அடி வழியாக கொண்டு போகும்பொழுது இந்த இன்னர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, உள் ஒயர் அது வந்து அடியில் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடியில் நம்ம கொடுத்து கொண்டு வரணும். இப்போது ரெண்டாவது ஒயர் மேலே இருந்துச்சு இல்லையா, அதை உள் மடக்கின மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்து மேலே கீழே மேலே இதுதான். ஓகேவா, இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ கடைசியாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரை உள்ளடக்கின மாதிரி வச்சு மேலே கீழே மேலே. சரியா, இப்போ ஒரு டைட் கொடுத்துட்டீங்க.
ஓகேவா டைட். இப்போ லாஸ்ட் ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து இப்போது ரெண்டாவது ஒயரை உள்ள லாஸ்ட் ஒயரை விட்டுறணும், மேலே கீழே மேலேன்னு கொண்டு வரணும். இப்போ இந்த பக்கமாக கொண்டு வாங்க, இது லாஸ்ட் ஒயரை விட்டுருங்க, மேலே கீழே மேலே. ஓகேவா அப்படியே ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்து விட்டுருங்க, சிக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பின்னும் பொழுது கஷ்டமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டுருங்க. இப்போ அடி பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே. சரியா, இதே போல் தான் பின்ன போகிறோம். இப்போ இந்த அடி வழியாக இந்த லாஸ்ட் ஒயரை கொண்டு வந்து கடைசி ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே. சரியா, இப்போ ஒரு டைட்டு. இப்போ அடி வழியாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு இந்த பக்கம் மேலே கீழே மேலே. ஓகேவா, இப்போ இதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே. இப்போ அப்படியே சிக்கு எடுத்து விட்டுருங்க, சிக்கு எடுத்துகிட்டு ஒரு டைட் டைட் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா வந்து ஒயர் வந்து லூஸாக இருக்கும், ஸோ ஒவ்வொரு டைமும் டைட் கொடுத்துருங்க. இப்போது அடி வழியாக கொண்டு வாங்க. இப்போ இதே போல் பின்னிட்டு சொருகிறதுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் இருந்தால் போதும். ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டில் போட்டதுனால நான் அதே அளவுக்கு ஹைட்டு பின்னுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் சொருகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒயர் இருந்தாலே நம்ம சொருகிடலாம். நான் இதுக்கு மேலே எல்லாமே ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம சொருகணும், சரியா, அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இப்போ இதே போல் பின்னிட்டு வர வேண்டியதான். கடைசி ஒயரை அடி வழியாக கொண்டு வாங்க. ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒயரும் மூணாவது ஒயர் இருக்கு பாருங்க, அது ஒன்றோட ஒன்று இருக்கும். கரெக்டாக கடைசி ஒயரை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒயரை உள் மடக்கின மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா மூணாவது ஒயர் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இது இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றா இருக்கும். ஸோ எடுத்து விடுறப்ப கரெக்டாக எடுத்து விடுங்க, அது கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஓகேவா, இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இப்போ இதே பேட்டர்ன் தான் நம்ம பின்ன போகிறோம். அடி வழியாக கொண்டு வர போகிறோம். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயரை உள் மடக்கி மேலே கீழே மேலேன்னு கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் இந்த சைடு இதுலேயும் பார்த்தீங்களா இந்த லாஸ்ட்டும் மூணாவது ஒயரும் ஒன்றா இருக்கும். அது அப்படி தனியாக லாஸ்ட் ஒயரை எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து உள் மடக்கின மாதிரி கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம வந்து மூணாவது ஒயரை வந்து எடுத்து சேர்த்து கொண்டு வந்துடுவோம். அதுக்கு தான் இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் சொருகிற இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன். சரிங்களா, இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இது வந்து நமக்கு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உள் ஒயரும் நம்ம சொருக போகிறோம், வெளி ஒயரும் நம்ம சொருக போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவு ஹைட் பின்னிட்டேன். ஏற்கனவே நம்ம ஹேண்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதுவும் இதுவும் ஹைட் வந்து சேமாக இருக்குது. இந்த இடம்லாம் நம்ம வந்து கட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயரை வந்து அந்த கேப்பில் கொடுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு உள் ஒயரை கொடுத்துட்டு அப்புறமா வெளி ஒயர் நம்ம கொடுக்கலாம். இந்த கேப்பில் கொடுத்து அந்த சைடு நல்லா இழுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் உள் ஒயர் இன்னும் அதிகமாக கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. உள் ஒயர் அதிகம் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து கூட தான் வந்து ஸ்ட்ராங் வரும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து வெளி ஒயரையும் கொடுத்துக்கலாம், அந்த கேப்லேயே கொடுங்க. கொடுத்து அந்த சைடு இழுத்துக்கோங்க. இழுத்து உள்ளுக்குள்ளே கொடுத்து அந்த பக்கம் இழுக்கும்பொழுது நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க. நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து சொருகும் பொழுது அது விலகாமல் இருக்கும். அதுக்கு தான் ஒரு டைட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முடிச்சு நார்மலாக நம்ம போடுவோம்ல, அந்த முடிச்சு மாதிரி போட்டுட்டு சைடில் எல்லாமே நம்ம வந்து சொருகி விட்டுற வேண்டியது தான். நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த சைடு உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கீழே சைடில் அந்த மாதிரி சொருகிட வேண்டியதான். டைட்டாக முடிச்சு போட்டுட்டு சொருகிட்டு இந்த சைடு வந்து ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கம் கட்டியிருக்கேன் பாருங்கள். ஒயரை வந்து கேப்பில் கொடுத்து கொடுத்து ஒரு ரெண்டு மூணு லைனில் வந்து இந்த சைடு நான் கட்டியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருங்க. அதே மாதிரி உள் ஒயரையும் நம்ம முடிச்சு போட்டோம் இல்லைங்களா ஒயர், அது சைடில் இந்த சைடில் கீழே இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டணும். நான் இப்போ சொருகிட்டு காட்டுறேன். நல்லா டைட்டாக நல்லா மடியில் வச்சுட்டு சொருங்குங்க, ஏன்னா இது வந்து முடிச்சு போட்டாலும் விலகும். அப்படிங்கிறப்போ ஒரு கையில் நல்லா பிடிச்சிட்டு சொருகிக்கோங்க. நான் சொருகிட்டு காட்டுறேன்.
இப்போ பேஸ்கெட்டோட ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நல்லாவே வந்து அழுத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்துருக்கிறதுனால நல்லா அழுத்தமான ஹேண்டில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ரெண்டு ஹேண்டிலும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஹைட்டு வந்து நல்லா ஓரளவு வந்திருக்கு. இந்த அளவு எடுத்தாலே போதும், இந்த கூடைக்கு இந்த அளவு ஹேண்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும். சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த த்ரீ ரோல் பேஸ்கெட் ப்ளஸ் இந்த ஃபோர் ஒயர் ஹேண்டிலும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்துருக்கானால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த கூடனில் நீங்கள் வந்து மூணு ரோலில் இல்லை நாலு ரோலில் கூட போட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.